ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே இல்லாத ஒரு பெண்ணு, அதை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலான்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுவும் இந்த வித்தியாசமான கேஜெட் உங்களை கண்டிப்பாக வேறு லெவலில் இன்ஸ்பயர் பண்ணும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபார்எவர் பென். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக ஒரு பெண்ணோட மூடி மாதிரி இருக்கும். ஆனால் இது மூடியெல்லாம் கிடையாது, இது ஒரு சின்ன பெண். இந்த பெண்ணில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, இந்த பெண்ணுக்கு நீங்கள் இங்கு போட தேவையே இல்லை, அப்படியே இதை லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பெண் ரொம்பவே சின்னதாக இருக்கனால உங்கள் கீச்சனில் அப்படியே மாட்டி வச்சு எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். பெண்ணெல்லாம் இல்லாத டைமில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டோ 8. உங்களில் யாருக்காச்சும் ரேஸ் கார்லாம் பிடிக்குமா? அப்படி பிடிக்கும்னா உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாட்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை பார்க்குறதுக்கு காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரியே இருக்கும். மினிட், செகண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த வாட்ச் நைட் டைமில் அப்படியே க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் டார்க்கான இடத்துல கூட டைம்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த வாட்சை கட்டிக்கிட்டு நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கவனம் ஃபுல்லாக அந்த வாட்ச் மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. உங்களுக்கும் ரேஸ் கார்ஸ்லாம் பிடிக்கணும், அந்த வாட்சை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த வாட்ச் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எவால் GTR. நிறையத்துக்கு சின்ன வயசில் ஸ்கேட் போர்ட்லாம் ஓட்டுங்கிற ஆசை இருந்திருக்கும். ஆனால் இங்கே யாரும் அதிகமாக யூஸ் பண்ணாதனால நீங்களும் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு இன்னமும் ஸ்கேட் போர்ட்லாம் ஓட்டணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேட் போர்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டணும்லாம் அவசியம் இல்லை, இதுக்குள்ளேயே ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டை நீங்கள் ஜஸ்ட் சார்ஜ் பண்ணால் மட்டும் போதும், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உங்கள் கையில் வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 31 miles வரைக்கும் ரைட் பண்ணலாம். அது என்ன தான் பெரிய டிஸ்டன்ஸாக இல்லைனாலும் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொட்டடமா கேன்வாஸ் ஸ்பீக்கர். நீங்கள் எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் நார்மலாக சாங்ஸ்லாம் கேட்குறதோட அதே சாங்கை லிரிக்ஸோடு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரில் சாங்ஸ் ப்ளே ஆகும்போது டிஸ்பிளேயில் லிரிக்ஸ் ஷோ ஆகும். அதை பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அந்த சாங்கோட சேர்த்து லிரிக்ஸையும் இது உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த ஸ்பீக்கரை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு சாங்கை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஐஸ் ஜீனி. உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ்லாம் வேணும்னா ட்ரேயில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வைப்பீங்க. அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான ஐஸ் கியூப்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ட்ரேலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. இது பார்க்குறதுக்கு ஒரு ரப்பர் பேக் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 120 ஐஸ் கியூப்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இது ரப்பரில் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக ஐஸ் கியூப்ஸ்லாம் ரெடி ஆயிரும். இதிலிருந்து கியூப்ஸை வெளியில் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி உடனே கியூப்ஸ் எடுத்துடலாம். கேலக்ஸி டேக். நம்மள நிறைய பேர் நம்மளுக்கு பிடிச்ச பொருள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துடுவோம், அதுக்கப்புறம் அது அப்படியே எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடும். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாச்சும் தொலைச்சிருக்கீங்கன்னா இனிமேல் தொலைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணுங்கள். இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பொருளோட சேர்த்து வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அது எங்கே தொலைஞ்சு போனாலும் சரி இது மூலியமாக நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குங்கிற கரெக்டான லொக்கேஷனை நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்தே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது எங்கே இருக்குங்கிற டைரெக்ஷனும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை மிஸ் பண்ணாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணுங்கள். நெக் ஃபிட். நீங்கள் ஸ்விம்மிங்லாம் பண்ணும்போது இல்லைனா சும்மா அப்படியே பீச் சைடு நடந்து போனீங்கன்னா உங்களால் ஸ்லிப்பர்ஸ் இல்லைனா ஷூஸ்லாம் போட்டு போக முடியாது. அப்படி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இதை எடுத்து நீங்கள் உங்கள் காலில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பீச் மாதிரி இடத்துலலாம் தாராளமாக நடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டு ஸ்விம்மிங்லாம் கூட பண்ணலாம். இது நிறையா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ வேலட். வேலட்டுங்கிறது எல்லாத்திட்டையுமே காமனாக இருக்கும் ஒன்று.
ஆனால் நீங்கள் வெளியிலலாம் போகும்போது ஃபோனை தனியாக ஒரு பேக்கெட்டில் வச்சுப்பீங்க அண்ட் வேலெட்டை தனியாக இன்னொரு பேக்கெட்டில் வச்சுப்பீங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேலெட், இது எடுத்து நீங்கள் உங்கள் மொபைலுக்கு பின்னாடி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கிரெடிட் கார்டு, மணி எல்லாத்தையுமே இந்த வேலெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இது உங்கள் மொபைல் பின்னாடி இருக்கனால உடனே எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலெட் நீங்கள் ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஜண்ட் புஷ்அப். நிறைய பேர் உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கெலாம் போவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்து ஒரு ஃபிட்டான பாடியை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய தம்பிள்ஸ்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா இதில் நீங்கள் நார்மலாக புஷ்அப் பண்ணுறது மூலயமா உங்கள் கைக்கு மட்டும் இல்லாமல் ஆர்ம்ஸு, செஸ்ட்டு, ஷோல்டர்னு ஃபுல் பாடிக்குமே ஒர்க் அவுட் கிடைக்குது. அதனால் நீங்கள் இந்த ப்ராடக்டை வச்சு வெறும் புஷ்அப் மட்டும் பண்ணுறது மூலயமா உங்கள் பாடியை ஒரு ஃபிட்டான ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் புஷ்அப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார்ம் ஸ்விம் கோகுல். நீங்கள் ஸ்விம்மிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு காமனான ப்ராப்ளமை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ஸ்விம்மிங்கில் பிஸியாக இருக்கனால நீங்கள் ஸ்விம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணும்போது இந்த காகுலோட சைட்லேயே உங்களுக்கு டைமிங் ஷோ ஆகும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்விம் பண்ணுறீங்கிற ஒரு சில டேட்டாஸ்லாம் இது உங்கள் மொபைலுக்கு அப்படியே சென்ட் பண்ணிடும். இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்களும் ஒரு ஸ்விம்மராக இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த காகுல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர் டோரிக் ஏர் பியூரிஃபையர். இப்போலாம் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அது நமக்குன்னா கூட ஓகே, பட் சின்ன குழந்தைங்களுக்குலாம் அந்த ஏர் போய் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே சாஃப்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஏர் பியூரிஃபையர். இதை எடுத்து ட்ராலியில் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும் போதும். இதில் ஒரு சில ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மூலயமா இந்த கேஜெட் ஏரை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணும். இதை நீங்கள் உங்கள் ரூமில், காரில், ஆஃபீஸ்லன்னு எந்த மாதிரி இடத்துலனாலும் யூஸ் பண்ணலாம். பொல்யூட்டடான ஏர்லேருந்து சேஃபாக இருப்பீங்க. எம்பி அண்ட் ஆஃப் மிஷின் வாட்ச். இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு வித்தியாசமான வாட்ச். இதை நீங்கள் உங்கள் ரூமில் இல்லைன்னா ஆஃபீஸ் டேபிளில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. வாட்சுக்குள்ளே இருக்க மெக்கானிசமை மைனூட்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் கொடுத்துருக்கனால உங்களால் அதை கிளியராக பார்க்க முடியும். உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வாட்சில் இருக்க முள்ளோட சேர்ந்து மூவ் ஆகும். அது பார்க்குறதுக்கும் யூனிக்காக இருக்குது. இதோட டிசைன் அண்ட் ஷேப்பும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு வித்தியாசமான வாட்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாட்ச் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணை தட்டி விட்ருங்க. அண்ட் இதில் உங்களுக்கு எந்த கேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு சில வித்தியாசமான கேஜெட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.